சென்னையில் பல்வேறு இடங்களில் அதிகாலை முதல் கனமழை. கிண்டி, நுங்கம்பாக்கம், வடபழனி உள்ளிட்ட பகுதிகளில் இடிமின்னலுடன் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல். வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம். சிவகங்கை மாவட்டத்திலும் இரவில் பெய்த கனமழையால் பெருக்கெடுத்து ஓடிய நீர். தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி, ஈரோடு, திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வங்கக்கடலில் நாளை உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. 24ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு. தமிழ்நாட்டுக்குள் புகையிலை போதைப் பொருட்கள் வராமல் தடுக்க அண்டை மாநிலங்கள் உதவ வேண்டுமென முதல்வர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள். சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் வதந்திகள் பெரும் பிரச்சினையாக இருப்பதாகவும் தென்மாநில டிஜிபிக்கள் மாநாட்டில் பேச்சு. இன்றைக்கு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் வதந்திகள் இன்றைக்கு பெரும் பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. அவற்றின் மூலம் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் செயல்களை நாம் பார்க்க முடியாது. ஏன், தமிழ்நாட்டிலே அப்படி ஒரு முயற்சியை மேற்கொண்டு பொது அமைதியை சீருடைக்க முயன்றத முளையிலேயே கிள்ளி எறியும் வகையில் தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. தீபாவளிக்கு அடுத்த நாளான நவம்பர் 1ஆம் தேதியும் விடுமுறை அறிவித்தது தமிழ்நாடு அரசு. வெள்ளிக்கிழமையும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதால் தொடர்ந்து 4 நாட்கள் விடுமுறை. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் சென்றதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை விமர்சனம். தான் சென்றது கிரிவலம் அல்ல, சரிவலம் என உதயநிதி ஸ்டாலின் பதிலடி. தாவேக தலைவர் விஜய்க்கு பகுஜன் சமாஜ் கட்சி வழக்கறிஞர் நோட்டீஸ். கொடியில் உள்ள யானை சின்னத்தை 5 நாட்களுக்குள் நீக்காவிட்டால் சட்ட நடவடிக்கை என எச்சரிக்கை. நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்தாய் வாழ்த்தை நீக்குவேன் என சீமான் பேட்டி. தாவேக தலைவர் விஜய் தன்னை எதிர்த்து வேலை செய்தாலும் ஆதரிக்கப் போவதாகவும் விளக்கம். ஆந்திர காட்டுக்கிழங்களை சுட்டு போடும்போது வராத கோபம், அன்னை தமிழ்மொழி செத்து விழும்போது வராத கோபம், திடீர்னு உங்களுக்கு திராவிடம்னு வருது, இந்த 2 வரியை தூக்குனதுக்கே இவ்வளவு கொந்தளிக்கிறீங்கள? நான் அதிகாரத்துக்கு வந்தால் இந்த பாட்டையே தூக்கிடுவேன், அப்போ என்ன பண்ணுவீங்க? 20 லிட்டர் வாட்டர் கேன் சைக்கிள் மீதான வரியை 5 விழுக்காடாக குறைக்க ஜிஎஸ்டி அமைச்சர்கள் குழு பரிந்துரை. 5 லட்சம் ரூபாய் வரையிலான ஆயுள் காப்பீட்டிற்கு விலக்களிக்கும் பரிந்துரை மீதும் விரைவில் முடிவு. வயநாடு மக்களவை இடைத்தேர்தலில் பாஜக சார்பில் நவ்யா ஹரிதாஸ் போட்டி. காங்கிரசின் பிரியங்கா காந்தியை எதிர்த்து களமிறங்குகிறார். ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைத் தேர்தலில் முதற்கட்டமாக 66 வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டது பாஜக. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவிலிருந்து விலகி பாஜகவில் சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் சம்பாய் சோரன் சரேகேலா தொகுதியில் களமிறங்குகிறார். ஜார்க்கண்டில் காங்கிரஸ் கூட்டணியில் தொகுதி பங்கீடு உறுதியானது. ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மற்றும் காங்கிரஸ் தலா 35 இடங்களில் போட்டி. தீபாவளி பண்டிகையையொட்டி சென்னை கடை வீதிகளில் ஷாப்பிங் செய்ய குவிந்த மக்கள். ஏராளமானோர் ஒரே நேரத்தில் திரண்டதால் குரோம்பேட்டை தாம்பரம் சாலையில் ஸ்தம்பித்த போக்குவரத்து. புரட்டாசி மாதம் முடிந்ததையடுத்து சென்னை காசிமேட்டில் மீன் வாங்க குவிந்த மக்கள். சராசரியாக 200 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை மீன்களின் விலை உயர்வு.
அரியூர் கடலில் மீண்டும் தென்பட்ட நீல நிற கடல் அலையை காண திரண்ட மக்கள். சென்னையை தொடர்ந்து புதுச்சேரியிலும் நீல நிறத்தில் ஒளிர்ந்த கடல் அலையின் காட்சி. பெங்களூருவில் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள முதல் டெஸ்ட் போட்டி வெற்றி பெறப்போவது நியூசிலாந்தா, இந்தியாவா அல்லது மழையா? ஆவலுடன் காத்திருக்கும் ரசிகர்கள். தன்னையும் தனது மனைவியையும் ஈரான் கொல்ல முயற்சி என ட்ரோன் தாக்குதல் குறித்து இஸ்ரேல் பிரதமர் குற்றச்சாட்டு. இஸ்ரேல் மக்களை தாக்க முற்பட்டால் மிகப்பெரிய விலையை எதிரிகள் தர வேண்டியிருக்கும் எனவும் பெஞ்சமின் நெத்தன்யாகு எச்சரிக்கை. சென்னையில் அதிகாலையில் கனமழை கொட்டியதால் இதமான சூழல் உருவானது. சென்னையில் கடந்த சில நாட்களாக காலை, இரவு மற்றும் அதிகாலை என மாறி மாறி மழை பெய்து வருகிறது. இரவில் சைதாப்பேட்டை, டிநகர் உள்ளிட்ட பகுதிகளில் லேசான மழை இருந்தது. இதைத் தொடர்ந்து அதிகாலை 4 மணி அளவில் சென்னை கிண்டி, ஆலந்தூர், வடபழனி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பொழிந்தது. வள்ளுவர் கோட்டம், நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டியது. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் நேற்று இரவு கனமழை வெளுத்து வாங்கியதால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியது. கொடியாஞ்சி, அம்பலூர், பெரியபேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்தது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். வேலூர் மாவட்டத்தில் பகலில் வானம் மேகமூட்டத்துடன் இருந்த நிலையில் இரவில் திடீரென இடி மின்னலுடன் கனமழை கொட்டியது. காட்பாடி, சத்துவாச்சாரி, வள்ளிமலை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை, பையூர், காஞ்சிரங்கால், முத்துப்பட்டி, வாணியங்குடி பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது. கொடைக்கானல் மற்றும் சுற்றுவட்டாரங்களில் 1 மணி நேரம் மிதமான மழை பெய்தது. இதனால் மலைப்பகுதி முழுவதும் குளுமையான சூழல் ஏற்பட்டது. கோவையில் மாலையில் 1 மணி நேரம் கனமழை கொட்டியது. சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. ராமநாதபுரம் சந்திப்பு பகுதியில் சாலைகளில் தேங்கிய மழைநீர் காரணமாக பணி முடிந்து வீடு செல்வோர், மாணவர்கள், பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். சென்னை புறநகர் பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. பூந்தவல்லி, நசரத்பேட்டை, திருமடிசை, செம்பரம்பாக்கம், மாங்காடு, குன்றத்தூர் ஆகிய பகுதிகளில் பெய்த மழையால் முக்கிய சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளான செவிலிமேடு, ஓரிக்கை, பேருந்து நிலையம், சுங்குவார்சத்திரம், ஸ்ரீபெரும்புதூர், உரகடம், உத்தரமேரூர், பாலாஜாபாத் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. சில இடங்களில் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்தது. ராணிப்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னல், சூறைக்காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் அங்குள்ள பெரியார் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. வடதமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி, ஈரோடு, திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சென்னையில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நாளை புதிதாக குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செவ்வாய்க்கிழமை உருவாகும் என்று கணிக்கப்பட்ட நிலையில் ஒரு நாள் முன்னதாகவே உருவாகவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.